ஹாய் ஆல், இன்றைக்கி மறுபடியும் நான் வந்து ஒரு ஷாப் அப்டேட் வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், முன்னாடி வந்து மூணு குழந்தைங்களோட மேனிக்யூன் அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்ம கடையில் வர குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, நிறைய விதமான ட்ரெஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு நிறைய வச்சுருப்போம். அது எல்லாமே வந்து நம்ம காமிக்க முடியாது டிஸ்பிளேயில். இந்த மாதிரி குழந்தைங்க மேனிக்யூன் இருக்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் ஒவ்வொரு நாளைக்கு போடும்போது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஐடியா வந்து கஸ்டமருக்கு தெரியும். பார்த்து வச்சுட்டு அதே ஃபார்முலா தான் ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ மேனிக்யூன் கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா, இது வந்து நம்மளோட கடையோட முன்னாடி டிஷர்ட் வியூ தான் இது. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கடை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு இருக்கிற சரக்கு நீங்கள் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்களா, இல்லை எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு என்னோடய ஷாப் ஸ்டார்ட் பண்ணும்போது, நாங்கள் கோவிட்டுக்கு ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நாங்கள் சரக்கு போட்டிருக்கோன்னு. இப்போது போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே அப்டேட் தாங்க. கஸ்டமர் என்னென்ன வந்து கேட்குறாங்களோ அதை வந்து அப்டேட் பண்ணி இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ரொம்ப மினிமமாக வச்சுருப்போம். நாங்கள்லாம் இந்த ப்ரா வைக்கக்கூடாது, காட்டன் ப்ரா மட்டும் போதும், பனியன் ப்ரா வேண்டாம், இன்னர்வேரில் வந்து ஒரே பிராண்ட் போதும், மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் வேண்டாம், இந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சுட்ருந்தோம். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் வந்து எல்லா பிராண்டுமே வச்சாதான் போகும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து எல்லாமே அப்டேட்டட் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம். மல்டி பிராண்ட் இன்னர்வேர் ஆகட்டும், குர்த்திஸ் ஆகட்டும், சாரியில் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் நான் சொல்ல வர்றது ஒரே ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ போடுறீங்கங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் என்னோடய ஷாப்போட ஃபஸ்ட்டு இந்த பூஜை போட்ட அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ. இது எங்களோட எந்த அளவுக்கு எங்களோட சரக்கு இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். டேபிள் கூட நாங்கள் கம்ப்யூட்டர் டேபிள் தான் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி தான் நாங்கள் சரக்கு போட்டிருந்தோம். அண்ட் ரேக்கும் பார்த்திங்கன்னா, ரொம்ப மினிமமாக ஒரு சைடில் 4 ரோ இருக்கிற மாதிரி மட்டும்தான் நாங்கள் அடிச்சிருந்தோம் ரேக் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சாரியிலேருந்து நைட்டிலேருந்து எல்லாமே ரொம்ப மினிமமான கலெக்ஷன்ஸ் தான் நாங்கள் வச்சுருந்தோம். கடைக்கு வந்து கஸ்டமரோட ரிவ்யூ பார்த்துட்டு, கோவிடில் வந்து நிறைய நாள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டோம் கடை திறக்க முடியாமல். அதுக்கப்புறமா ஒரு அப்டேட் கொடுத்தே ஆகணும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு வந்ததுக்கப்புறம்தான் இந்த அளவுக்கு வளர்ச்சி, இந்த அளவுக்கு வந்து சரக்கு எல்லாமே சேர்ந்துருக்கு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டீட்டெயிலான வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து எங்ககிட்ட வந்து மினிமம் 5 லேக் அண்ட் அபோவ் அந்த மாதிரி தான் இருக்கும் சரக்கு எல்லாமே. ஏன்னா ஒவ்வொரு குவாலிட்டி, ஒவ்வொரு மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா 100க்கு மேலே தான் ஒவ்வொன்றும் இருக்கும். ஒரு நைட்டி எடுத்திங்க அப்படின்னாலும் 100க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 10 நைட்டி 15 நைட்டி ஒரு சைஸில் 15 15 போட்டிங்கனாலும் M-லேருந்து XXL 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 5XL வரைக்கும் நைட்டி இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டினியூஷனாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பாய்.